பரியேறும் பெருமாளுக்கு வந்து விகடன் கொடுத்த மார்க் வந்து 58, கிட்டத்தட்ட ஹையஸ்ட்டு. இருக்கிறதே ஹையஸ்ட் வந்து 63 61 நினைக்கிறேன். திரௌபதிக்கு விகடன் கொடுத்த மார்க் வந்து 29, கிழிச்சு தொங்க விட்டாங்க, ஃபெயிலு. சரி, இப்போ விகடன் கொடுத்த மார்க்கை வச்சு வந்து எது பெஸ்ட் ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லிடலாமா? மார்க்கு தான் டிசைட் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா வேண்டாம். இங்கே மார்க்குங்கிறது வந்து ஒரு படித்த பையனுக்கும் ஒரு மக்கு பையனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கலாமே. இங்கே படிப்புங்கிறது என்னவா இருக்குன்னா, டைரக்டர்ஸ் வந்து இந்த சமூகத்தை எப்படி அணுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம். இந்த சமூகம் வந்து எப்படி இருக்குன்னா, சாதியால் கட்டுப்பட்ட ஒரு சமூகமாக தான் இப்போவும் இருக்குது, இதை யாரும் மறுக்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்படி ரெண்டு படங்களுமே வந்து கேஸ்ட்டை பற்றி பேசுகிற மூவி, டிஸ்கஸ் பண்ணுற மூவி அப்படிங்கிறனால ரெண்டுமே சாதி படம் அப்படின்னு சொல்லிட்டு பொத்தம் போதும் ஒரு மேற்பூச்சு ஒன்று வந்துருது இல்லை. ஸோ இங்கே சாதியை எப்படி அணுகிறாங்க அந்த டைரக்டர்ஸ் அப்படிங்கிறத வச்சு வந்து மாரி செல்வராஜை வந்து ஒரு தேர்ந்த ஒரு படைப்பாளியாகவும், நம்ம மோகன்ஜியனை வந்து ஒரு தண்டக்கருமாந்திரம் தண்டமான ஒரு ஸ்டூடெண்ட்டாகவும் நம்ம பார்க்கலாம். சரி, இப்போ பரியேறும் பெருமாள் எடுத்துக்கலாம். பரியேறும் பெருமாளில் ஆனந்த்னு ஒரு கேரக்டர் வரும், அப்படி பரியனோட ஃப்ரெண்டாக. அவரை வந்து ஒரு உயர்ந்த சமூகத்தை சேர்ந்தவரை தான் காமிச்சிருப்பாங்க. பரியன் வந்து சாதி கொடுமையினால் அவ்வளோ வழி அனுபவிச்சுட்டு இருப்பவங்க கூட தோளோடு தோல் நிற்கிற ஒரு தோழனாக தான் ஆனந்த காமிச்சிருப்பா. அப்படி ஒடுக்கப்பட்ட வழியை பதிவு செய்கிற அதே மாரிய செல்வராஜ் தான் இங்கே ஆனந்தோட தேவையையும் சொல்கிறாரு. ஆனால் திரௌபதி படத்தில் ஆனந்த் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் காமிச்சிருங்க பார்க்கலாம். குமாரனாலே அக்யூஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக பொதுமைப்படுத்தி வன்மத்தை தீர்த்துக்கிற வேலையை மட்டும்தான் திரௌபதி படம் பண்ணுது. சாதி கொடுமையோட வழி அனுபவிக்கிற அந்த பரியேறும் பெருமாள் தான் கிளைமேக்ஸில் ஹீரோயினோட அப்பா வந்து பேச வர்றாரு. அவனை கொல்ல ஆள் அனுப்பிச்சிருக்காரு, இருந்தாலும் கூட அவர்கிட்ட உட்காந்து இவர் சமத்துவம் பேசிகிட்டு இருக்கா. அப்படி அந்த பொறுமையை கொடுக்குது இல்லை, அதுதான் சமூக கல்வி. ஆனால் இங்கே என்ன அப்படின்னா, பொத்தம் பொதுவாக ஆவணப்படுகொலை அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு துணியில் வந்து அவங்கள ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரியான ஒரு திரைக்கதையை இங்கே திரௌபதினால் கொடுக்க முடியுது. பொதுவாக திரௌபதி பார்க்குற எல்லாருக்குமே என்ன தோணும்னா, இங்கே காதலுங்கிறது ஒன்று நடக்கவே இல்லை. பொண்ணோட வந்து உடமைக்காகவும் அவங்க வேறு ஏதோ விஷயத்துக்காக தான் வந்து ஃபோர்ஜரி பண்ணி காதலுங்கிற வலையில் சிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அம்பேத்கர் அடிக்கடி சொல்லுவோம், அப்படி கலப்பு திருமணங்கள் மூலமாக மட்டும்தான் சாதிங்கிறத இங்கே ஒழிக்க முடியும். ஏன்னா சமூகத்தில் வந்து குடும்பங்கள் வந்து பின்னி பிணையணும், அப்போ தான் வந்து சாதிங்கிற ஒரு விஷயம் அழிஞ்சு காணாமல் போகும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி. ஆனால் இந்த படம் வந்து அதற்கு ஆப்போசிட்டான ஒரு அஜெண்டாவை கொண்டு வர்ற மாதிரியான ஒரு படமாக இருக்குது. சாதிங்கிறத வந்து இன்னும் தக்க வச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வன்மத்தோடு செயல்படுற ஒரு படமாக மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. தர்பார் படத்தில் வந்து ரஜினியோட பொண்ணு நிவேதா தாமஸ்க்கு வந்து பிரெயின் ஹேமரேஜ் அப்படின்னு ஒன்று வரும், மூளையிலேருந்து ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவோம். அப்படி அந்த மாதிரி மூளையிலேருந்து டாக் பூப் கசிகிற நாய்ப்பி, அது கசிகிற ஆளால் தான் திரௌபதியும் பரியேறும் பெருமாளும் ஒன்று அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ரெண்டும் ஒன்று கிடையாது. ஜாதி பெருமை பேசுகிறதுக்கும் ஜாதியோட கொடுமைகளை பேசுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. யாராவது அதுவும் சாதி படம் தான் இதுவும் சாதி படம் தான் அப்படின்னு சொல்லி பொத்தம் பொதுவாக யாரும் கூட சொன்னாங்கன்னா அவங்க நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கக்கூசில் இருக்கிறது அங்கேயே இருக்க விடுங்கடா, சாதி பெருமைங்கிறது அதுதான்.